ஸ்ரீலங்கா அரசு தலைவரை கிண்டல் செய்த மக்கள் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல். இல்லாத போட டாலரை மீட்டெடுக்க இதுவே வழி. நளித ஜேதிச ஆலோசனை. பொது இடங்களில் தடுப்பூசி அட்டை அமைச்சர் வெளியிட்ட தகவல். மேலும் 16 COVID-19 மரணங்கள் பதிவு. ஜாலில் இருந்து சென்ற புகையிரதம் இன்று நண்பகல் இடம்பெற்ற கோர விபத்து. மிக மோசமான நிலைக்குள் ஸ்ரீலங்கா. 12% ஒமிக்ரோன் தொற்று ஏற்பட்டிருக்கலாம். பதவி விலக தயார் ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை. புதிய கூட்டணி அமைக்க முஸ்லிம் எம்பிகள் திட்டம். மொட்டு அடியுடன் கூட்டு சேர முடியும். கொழுப்பு பிரிகாடியில் பால்பா கொள்வடவு செய்வதற்காக நின்ற பொதுமக்கள் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பயணிக்கும் போது கூ என கூச்சலிட்டு கிண்டல் செய்துள்ளதாகவும் குறித்த கடையை காவல்துறையினர் பலவந்தமாக இழுத்து மூடப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. அவ்வாறு வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என்றும் காவல்துறையின் தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசியலின் தன்மையில் மாற்றங்களை கொண்டு வராமல் பொருளாதாரத்தின் விருத்தியை கொண்டு வர முடியாது என மக்கள் விடுதலை முன்னணி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நளித ஜேதிசை இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்துரைத்த அவர், ஒரு குடும்பத்தின் படக்கொள்ளை காரணமாக தேசிய சொத்துக்களை மக்கள் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தேசிய ரீதியான குற்றமாகும். தொடர்ந்தும் கடன் பெறும் நிலையினை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். உலகின் கடன் பெற்ற பல நாடுகள் தமது தேசிய சொத்துக்களை இழந்துள்ள நிலையிலேயே இலங்கைக்கும் ஏற்படவுள்ளது. ஊழல் லஞ்சமில்லாது ஒழிக்கப்பட வேண்டும். அதிக துஷ்பிரயோகம் நிறுத்தப்பட வேண்டும். இலங்கையில் பொது இடங்களுக்கு பிரவேசிக்கும் போது கோவிட் தடுப்பூசி அட்டையை வைத்திருப்பது இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகின்ற போதிலும் அது நடைமுறையாக்குவது மேலும் 2 வாரங்கள் எடுக்கும் என்று சுகாதார அமைச்சர் கிஹலி ரம்புக் வெல்ல தெரிவித்துள்ளார். அதற்காக செயலியொன்றையும் கியூஆர் கோட் ஒன்றையும் உருவாக்க வேண்டும் என தெரிவித்த அவர், இதற்கான பணிகள் தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த செயல்முறைக்கு 2 வார காலம் எடுக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு பிரவேசிப்பது தொடர்பில் சட்டக்கட்டமைப்பு ஒன்றின் அடிப்படையில் செயற்பட எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இலங்கையில் மேலும் 16 COVID-19 மரணங்கள் நேற்று தினம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமையே நாட்டில் பதிவான COVID-19 மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,995 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 231 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். இதற்கமையே நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 560,725 அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசத்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த உத்தரதேவி கடுகதி ரயிலுடன் காரற்று போதே விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று நண்பகல் வனவாசலை பகுதியில் உள்ள ரயில் கடமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சில மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு கார் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை அப்பகுதி மக்களிடையே தீயினை அணைத்துள்ளனர். சம்பவ தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் இந்த சம்பவத்தால் ரயில் சேவையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் மிக மோசமான நிலையொன்று தற்பொழுது காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் சட்டத்திரடி சுனில் வட்டக்கல்ல தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலை குறித்து கருத்து வெளியிட்ட அவர், அராஜக ஆட்சியொன்று முன்னெடுக்கப்படுவதாகவும் கடன் செலுத்த முடியாத நிலையில் நாடு வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த நிலைமை தொடர்ந்தால் நாட்டின் மிக மோசமான சமூக பிரச்சினை ஒன்று ஏற்படும் எனவும், 20வது திருத்தத்திற்கு அமைய நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் இணக்கம் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல முடியுமற்ற விடயத்தை பரிந்துரைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று இடம்பெற்றுள்ள மோசமான நிலைமைக்கு மத்தியில் எதனை முன்னெடுக்க முடியும் எனவும் அதனையே தமது கட்சி வலியுறுத்துவதாகவும் சுனில் வட்டக்கில் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினால் ஒமிக்ரோன் பிறழ்வு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் 100க்கு 12% ஒமிக்ரோன் தொற்று ஏற்பட்டுள்ளது என எதிர்வு கூற முடியும்.
இது ஒமிக்ரான் வேகமாக பரவ தொடங்கியுள்ளது என்பதற்கான சிறந்த சாட்சியாகும் என்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ரஞ்சித் படவத்வடா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினால் சுமார் 170 மாதிரிகளில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் 41 ஒமிக்ரான் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் 112% ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது என்று எதிர்வு கூற முடியும். நாட்டில் ஒமிக்ரான் வேகமாக பரவ ஆரம்பித்துள்ளது என்பதற்கு இது சிறந்த உதாரணமாகும். மக்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணப்படாவிட்டால் தாம் பதவி விலகவும் தயார் என ராஜக அமைச்சர் நிமல் லட்சா தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், இப்போது கேஸ் இல்லை, மக்கள் வரிசையில் நிற்கின்றார்கள், எரிவாயு வெடிக்கின்றது, லிட்ரோ தலைவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார், எரிவாயுவை மக்களுக்கு சரியான முறையில் வழங்க முடியாவிட்டால் பதவியை விட்டு விலகலாம், மக்கள் வீடுகளுக்கு தீ வைக்கின்றார்கள், ஊடகங்களில் ஜனாதிபதி சிரிக்கின்றார், இவ்வாறான தலைவர் பதவி விலக வேண்டும், சில நிறுவனங்களுக்கு பொறுப்பானவர்களை நியமிக்கவில்லை என்பதை நாங்கள் காண்கின்றோம், பதவிகளும் பயந்து பதவிகளை காக்க பாடுபடுபவர்கள் நாங்கள் அல்ல, பதவிகளை விட்டு விலக தயாராக உள்ளோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து தனியான முஸ்லிம் கூட்டணியை உருவாக்க தீர்மானித்துள்ளனர். கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2 கட்சிகளின் தலைவர்களான ராவ் ஹக்கி மற்றும் ரிஷாத் பதியுதீன் ஆகியோர் மாத்திரமே நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படவுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. கடந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக கட்சிகள் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுத்துள்ளன. ஸ்ரீலங்கா அரசு தலைவரை கிண்டல் செய்த மக்கள் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு, காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல். இல்லாத போன டொலரை மீட்டெடுக்க இதுவே வழி, நலிந்த ஜேதிச ஆலோசனை. பொது இடங்களில் தடுப்பூசி அட்டை, அமைச்சர் வெளியிட்ட தகவல். மேலும் 16 COVID-19 மரணங்கள் பதிவு. ஜாலில் இருந்து சென்ற புகையினதம், இன்று நண்பகல் இடம்பெற்ற கோர விபத்து. மிக மோசமான நிலைக்குள் ஸ்ரீலங்கா. 112% ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டிருக்கலாம். பதவி விலக தயார், ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை. புதிய கூட்டணி அமைக்க முஸ்லிம் எம்பிகள் திட்டம், மொட்டு அடியுடன் கூட்டு சேர முடியும்.